Hello friends, welcome to our channel. In this video, we will see how to apply some corrections to eAadhaar card. We will apply some corrections to eAadhaar card. We will apply some postal to eAadhaar card. That's why we will download eAadhaar card eAadhaar card online. How to download eAadhaar card online? We will see how to download eAadhaar card. We will skip the video and see how to do it. Now, we will see how to do it. இப்போ மொபைல்ல வந்து நம்ம குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிட்டு மேல இந்த இடத்துல வந்து அதாவது இப்போ நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ண போறோமா அதனால வந்து UIDAI அப்படிங்கறத டைப் பண்ணிக்கலாம் UIDAI அப்படினா என்ன அர்த்தம்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகேங்களா இப்போ இந்த இது ஓபன் பண்ணோம்னா இப்படி தான் வந்து இதோட வியூ இருக்கும் இதில பார்த்தோம் அப்படினோம்னா डायरेक्टली நம்ம வந்து myaadhaar.uidaai.gov.in அப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு வெப்சைட் குள்ளார போனாலே நம்மளோட இத எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிரலாம் அதெல்லாம் கீழ என்ன இருக்கு அப்படிங்கறதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது கெட் ஆதார் இந்த இதெல்லாம் இருக்குது அதுக்கு அப்புறம் அப்டேட் ஆதார் இருக்குது ஆதார் சர்வீசஸ் இது எல்லாமே வந்திருக்குது ஓகேங்களா அதுக்கு அப்புறம் ஆதார் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா நம்ம இந்த வெப்சைட்ல போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா அதாவது டவுன்லோட் ஆதார்னு இருக்கு பாத்தீங்களா இந்த இதுல போய் நம்ம வந்து பண்ணலாம் அதாவது ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணியோ இந்த இதுல போய் பண்ணலாம் அப்படி இல்லனா இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு பாத்தீங்களா myaadhaar.uidaai.gov.in இத கிளிக் பண்ணியோ நம்ம போலாம் இப்போ डायरेक्टली நம்ம இதையே கிளிக் பண்ணலாம் இப்போ இந்த இத கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணோம்னா அதோட பேஜ் வந்து இப்டி தான் ஓபன் ஆகும் நான் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து மொபைல்ல தான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம மொபைல்ல இதெல்லாம் செஞ்சுக்கலாம் நம்ம மொபைல்ல அங்க போய்ட்டு டெஸ்க்டாப் சைட்ல மட்டும் வெச்சிட்டோம்னாலே நமக்கு போதும் இப்போ இந்த இடத்துல பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க டவுன்லோட் ஆதார்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நம்ம இந்த இதில கிளிக் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது புதுசா நம்ம வந்து நீங்க ஆதார் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படினால டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல ஆல்ரெடி சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஏதாவது திருத்தம் பண்ணியிருக்கீங்க இப்போ அதுக்கான ஆதார் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணி ஆதார் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கலாம் ஏனா நமக்கு போஸ்ட்ல இருந்து வர்றது கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கறோம் இப்போ இதுக்கு வந்து கிளிக் பண்ணலாம் டவுன்லோட் ஆதார் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படினோம்னா அந்த பேஜ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினோம்னா நம்ம வந்து ஆதார் நம்பர் கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லட்டி என்ரோல்மென்ட் ஐடி அப்படினோம்னா நம்ம வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போய்ட்டு இல்ல ஆதார் சேவை மையத்துல ஆதார் கார்டு அப்ளை பண்றதுக்காக நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்திருப்பாங்க அதுல என்ரோல்மென்ட் ஐடி அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அத வச்சு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாரிட்டமே வந்து அந்த அதாவது சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்கள்ட்ட ஆதார் நம்பர் நம்மள்ட்ட இருக்கும் அதை வச்சே நம்ம எடுத்துக்கலாம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி ஆதார் கார்டு வந்து நான் எடுத்து ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் சம் மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதனால் வந்து என்னோடய ஆதார் கார்டை இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் வந்து டைப் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இந்த இடத்துல என்டர் கேப்சான்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த கேப்சாவில் வந்து இங்கே என்னென்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணணும் அதாவது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சரியாக தெரியல அப்படின்னம்னா இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வேறு கேப்சா வரும் இப்போ இதை அழுத்தலாம் இதை அழுத்தினோம்னா இப்போ வேறு கேப்சா வருது பார்த்தீங்களா இதை வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு கேப்சா ஏதாச்சும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னோம்னா நீங்கள் இந்த மாதிரி இதை அழுத்தி கூட மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கேப்சாவும் வந்து கரெக்டாக டைப் பண்ணியாச்சு ஆதார் கார்டும் இதில் வந்து நம்ம கொடுத்துட்டோம் இதை கொடுத்துட்டு கீழே இங்கே வந்து செண்டு ஓடிபின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து ஒரு மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் இப்போ நம்ம செண்டு ஓடிபி அப்படின்னு இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ கொடுத்தோம்னா நம்ம வந்து கேப்சா கொடுத்தது சம் அதாவது தப்பாக இருந்துச்சு அதாவது நமக்கு அந்த ஒன்று ஐ இதெல்லாம் வந்து ஏதாச்சும் நம்ம தெரியாமல் தப்பாக கொடுத்துருந்தாலும் அது வந்து தப்புன்னு வந்துடும் இப்போ நான் கொடுத்துருக்கிறதுக்கு தப்புன்னு வந்திருக்கு அதனால் நம்ம திருப்பி இது பண்ணலாம் இந்த கேப்சாவும் எனக்கு சரியாக தெரியல அதனால் வேறு கேப்சா வரட்டும்னு கொடுக்குறேன் இப்போ இதை நம்ம வந்து அப்படியே டைப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேப்சா டைப் பண்ணியாச்சு இது கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு செண்டு ஓடிபி கொடுக்கலாம்
இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்பேச்சு டு யுவர் ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல். இப்போ இந்த மாதிரி வந்து எனக்கு ஓடிபி வந்து வந்திருக்கு. இது வந்து வேலிட் ஃபார் 10 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஓடிபி வந்து இதில் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறமேலே நம்ம இங்கே வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்ருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, அதாவது நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப பாஸ்வேர்ட் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க, பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த 8 கேரக்டர்ஸ் எப்படின்னு அர்த்தம் அப்படின்னம்னா, நம்மளோட ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர், ஓகேங்களா, 4 லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தில் உள்ள இயரில் உள்ள 4 இயர் இருக்குது பார்த்தீங்களா, 4 இயரில் 4 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டைப் பண்ணணும். அதுதான் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஆதார் கார்டில் உள்ள நேம் வந்து அனீஷ் ஒய் குமார்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட இயர் ஆஃப் பர்த் வந்து 1989னா டோட்டலாக வந்து 8 தான் வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நேமில் உள்ள ஃபஸ்ட்டு 4 மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க, ANIS அதை மட்டும் எடுத்துருக்குறாங்க. நம்மளோட அந்த இயர் ஆஃப் பர்த் வந்து அந்த 4 டிஜிட்டே எடுத்துக்கணும். டோட்டலாக வந்து 8 டிஜிட் வந்துருச்சு, ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட பாஸ்வேர்டு. அப்போது உங்களோட அந்த டவுன்லோட் ஆன அந்த ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குது, டவுன்லோட் கம்ப்ளீட்னு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் PDFல வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைல் இஸ் ப்ரொடெக்டட்னு வருது. இப்போ இதில் வந்து நம்ம அந்த பாஸ்வேர்டை வந்து கொடுக்கணும். இங்கே இதே மாதிரி வந்து உங்களோட நேமில் உள்ள ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸும் உங்களோட இயர் ஆஃப் பர்த்தில் உள்ள அந்த 4 டிஜிட்டையும் சேர்த்து டோட்டலாக 8 கேரக்டர்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.